शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। நீங்க கண்டிப்பா இப்படிதான் சொல்லுவீங்கன்னு தெரியும். இல்ல இல்ல அப்புறம் சாப்பிடுங்க. கிரீஷ் சார், சூரஜ் சின்ன வயசா இருக்கும்போதே அவனுடைய அப்பா தவறிட்டாரு. அப்பத்துல இருந்தே நான் தான் அவனுக்கு அம்மா, நான் தான் அவனுக்கு அப்பா. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. லக்ஷ்மியை கூட நான் அம்மா இல்லாம தான் வளர்த்துருக்கேன். வாழ்க்கைன்னா அப்படிதாமா இருக்கும். பொறுப்பு இல்லாம நம்ம விட்டுற முடியாதுல்ல. அப்புறம் சாஸ்திரி சார் தான் சொன்னாரு, நீ மார்க்கெட்ல ஏதோ வேலை செய்யறதா? ஆமா, நான் ரூபக் டெக்ஸ்டைல்ல மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவா இருக்கேன். அடேங்கப்பா, சூரஜ் கடுமையா உழைக்கிறவன், கூடிய சீக்கிரம் அவனுக்கு ப்ரமோஷனும் கிடைக்க போகுது. இதோ ரஷ்மியே வந்துட்டா. வாமா, மாப்பிளைக்கு டீ குடுமா. எடுத்துக்கோங்க. Thank you. Thank you, ma. அப்ப நீங்க எடுத்துக்கோங்க. அப்படியே உட்காருமா. ரஷ்மி, இவரு சூரஜ்மா. ஹாய். ஹாய். இவங்க அவரோட அம்மா மாலதிமா. வணக்கம் அத்த. வணக்கம்மா. கிரீஷ் சார், அவங்க ரெண்டு பேரையும் தனியா பேச விட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிப்பாங்களோன்னு தோணுது. கண்டிப்பா, தாராளமா வாங்க. நான் உங்களுக்கு என் வீடை காட்டுறேன், வாங்க. முதல்ல மேல போய் பாத்திரலாம். நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கலாமா? உங்க ஹாபிஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? அது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். சுத்தி பார்க்கறது, குறும்புத்தனம் பண்றது, பாடுறது, அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்க ஹாபிஸ்? எனக்கு வொர்க் அவுட் பண்றது மட்டும்தான் பிடிக்கும். மற்றபடி வேற எந்த ஹாபிஸும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லலாமா? நீங்க தப்பாடுத்துக்க மாட்டீங்களே? அது எல்லாம் சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. முடிவே பண்ணிட்டாங்க. சாப்பிடுங்க. உன்னை இப்படி பார்க்கும்போது என்னால் நிஜமா நம்ப முடியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ அழகான மனைவி கிடைச்சிருக்கா. நான் காண்றது ஒன்றும் கனவு இல்லையே. இல்லைங்க, ஏன்னா உண்மை கனவை விட பெருசு. அப்புறம் நான் உங்களுக்குள்ள ஒரு அழகான இதயத்தை பார்த்துருக்கேன். அதை நானும் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் சாதாரண ஒரு சின்ன வேலை செய்கிற ஆள். சில சமயம் நீ நினைச்சு பார்த்திருப்பல, நம்ம கல்யாணம் பெரிய ஆளோட பணக்கார பையன் கூட நடக்கணும்னு. ஏன்னா நான் எப்பவுமே பணம் சொத்து பத்தை விட அன்புக்கு தான் முதல் இடம் கொடுத்துருக்கேன். பணத்தை நம்ம எப்படியும் லைஃப்ல சம்பாரிச்சிடலாம்,
ஆனா அன்பு எதுவும் இல்லைன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லை. பிரமாதம், நல்லா ரொமான்டிக்காவும் பேசுற. கண்டிப்பா காலேஜ்ல உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்கல்ல? இல்லங்க, நான் கேர்ள்ஸ் காலேஜ்ல தான் படிச்சேன். அப்படினா உன்னோட ஏரியாவுல? அதுவும் இல்லங்க. இல்லையா? இல்ல. வாவ், அப்ப நான் டபுள் லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு எப்பவுமே ஆசை இருந்துச்சு என் பொண்டாட்டிக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு யாருமே இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். ரஷ்மி, ரஷ்மி மா, நீங்க ரஷ்மியை பாத்தீங்களா? நான் எழுதிருக்கிறதுக்கு முன்னாடி அவ எந்திரிச்சிட்டா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அப்புறம் சுரஜ் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்கம்மா. இப்ப வரைக்கும் நம்பவே முடியல, நீயும் ரஷ்மியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது கனவு மாதிரி இருக்கு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்ப்பா. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க பாரு, நான் உன்னுடைய அம்மா. உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது என் கடமை. நீ தப்பா நினைச்சுக்காத சூரஜ். உனக்கு ரஷ்மி பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் நல்லா தெரியும். உன் சம்பளம் ரொம்ப குறைவு. இதுல ரஷ்மி மாதிரி நல்லா படிச்ச அழகான பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்கா. அதுக்கு நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஆனா இதுல என்ன விஷயம்னா, உனக்கு இப்ப ஒரு பெரிய பொறுப்பு வந்து சேர்ந்திருக்கு. நீ அவ விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உன்னுடைய மனைவி என்ன செய்யறா, எங்க போறா, யார சந்திக்கிறா, இதெல்லாத்தையும் நீ கண்காணிக்கணும்ப்பா. ஏன்னா இப்பெல்லாம் காலமே கெட்டு போயிருக்கு. வருங்காலத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு தெரியல. கரெக்டா சொன்ன. என்னது, கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கணும். தெரியுமா, உனக்கு நாங்க ரொம்ப ஜாலியா இருந்தோம். அட, நிஜம்தான், நிஜமா தான் சொல்றேன். அட, அத பத்தி நான் என்ன சொல்றது? அன்னைக்கு டான்ஸ் பண்ணி நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். ஆமாமா, அதோட ஹலோ ஹலோ. ஹலோ நமிதா, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். நீங்க எதுக்காக என் போனை வாங்குனீங்க? நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக ஏன் இவ்வளவு ஹார்ஷா எழுத்தீங்க? கேட்டிருந்தா நானே உங்ககிட்ட கொடுத்துருப்பேன்ல. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி விடு. ராஜ், சுரேஜ், மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்க. சரி உள்ள வா. வணக்கம் ஆண்டி. வணக்கம். வணக்கம் பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி பாருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உட்காரு. சரி சொல்லு, மும்பையில இருந்து எப்போ வந்த? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. எனக்கெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. அதான் நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான்லாம் பாக்கணும்ல என்னோட அண்ணி எப்படி இருக்காங்கன்னு. சொல்லு. என்ன பண்றது மச்சான், எல்லாம் அவசர அவசரமா நடந்து போச்சு. யார்கிட்டயும் சொல்றதுக்கு டைமே இல்லை. நிறைய தடவை ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன்,
ஆனா எனக்கு சுத்தமா லைன் கிடைக்கவே இல்ல. சம்டைம்ஸ் நாட் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள். சரி அதெல்லாம் விடு, அண்ணியே உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவ தான் உன்னோட அண்ணி. ரஷ்மி, இவன் என்னோட ஃப்ரெண்ட் ராஜ். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆஃபீஸில் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம். வணக்கம் அண்ணி. வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, நீ உள்ளே போய் எனக்கும் ராஜுக்கும் சுட சுட டீ போட்டு கொண்டு வா. சரிங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. என்ன மச்சா, நீ பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. நீ இந்த விஷயத்தை சொல்லவே இல்ல. உனக்கு இவ்வளவு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தான்னு? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மச்சான். அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு உனக்கே தெரியும்ல. அம்மாவுக்கு தெரிஞ்ச சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சாரு. நிஜமாவா? எது எப்படியோ சூப்பரா மச்சான். நீ பெரிய கில்லாடிதான் மச்சான். போ, உனக்கு இவ்வளவு அழகான ஒரு வைஃப் கிடைச்சிருக்கா? டேய், இப்ப கூட என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலடா. இவ உனக்கு பொண்டாட்டியா? டேய் மச்சான், டேய். பரவாயில்ல, விடு, நான் கொடுத்துக்கறேன். சரி, நீ இப்ப உள்ள போ. அட, எதுக்கு இப்ப அண்ணி உள்ள போ சொல்ற? அண்ணி இங்கே உட்கார சொல்லு. அண்ணி வாங்க, அண்ணி உட்காருங்க, வாங்க வாங்க பேசலாம். ஏய், என்ன உட்கார வர? உன்கிட்ட உள்ள போன்னு சொன்னல, போய் அம்மா என்ன வேலை பாக்குறாங்கன்னு பாரு. நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. சரிங்க. என்னப்பா நீ, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து பேச சொல்லிருக்கலாம்ல. ஒன்னா சேர்ந்து பேசிருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருக்கலாம். இல்ல மச்சான், இதுவே போதும். அவளுக்கெல்லாம் ரொம்ப ஓவரா இடம் கொடுக்க கூடாது. கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சிருந்தா தான் சரியா இருக்கும். டீ குடி. ரஷ்மி, நீ எதுக்கு ராஜ பார்த்து திரும்ப திரும்ப சிரிச்சுக்கிட்டே இருந்த? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் உன்னை அழகான அண்ணின்னு சொல்லி வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கான். நீயும் அவனை பார்த்து திரும்பி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான். அட சுராஜ், அவர் உங்க ஃப்ரெண்டு தானே? அப்பா அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அவர் என்ன சொல்லுவாரு? உன் பொண்டாட்டி சரியான சிடு மூஞ்சுன்னு சொல்லி. அவன் எப்படி வேணா யோசிக்கிட்டான். எனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை. நீ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, வெளியாளுங்க யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, நீ அவங்கள பார்த்து பேசவே கூடாது. புரிஞ்சதுல? நீங்களுக்கு இப்ப நானும் ட்ரை பண்ணி பாக்கறேன். அட, எனக்கு இதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஒன்னு பண்ணலாம், பாட்டை மாத்தி பாடி பார்க்கலாம். ஒருவேளை தேங்க்ஸ் சொல்லலாம்ல. என்கிட்டயே போய் சொல்றியா? ஒரு விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்க. நீ பாடுற பாட்டு எல்லாமே எனக்காக மட்டும்தான்.
இருக்கட்டும்மா இருக்கட்டும். இப்பதான் உங்களுக்கு என் ஞாபகம் வந்துச்சு. நான் எப்பவுமே உன் நினைப்பதாம இருக்க. ஒரு முக்கியமான வேலையை வெளியில போயிட்டமா. வந்ததும் உன்னை தேடி வந்துட்டல. சம்பந்தி வாங்க வாங்க. வணக்கம. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள எங்க? எங்கயுமே காணோம். அப்பா சூரஜ் ஆபீஸ் போயிருக்காரு. நான் உனக்கு கால் பண்ணி வர சொல்றேன். நீங்க உள்ள வாங்க. வாங்கப்பா உள்ள வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உனக்கு அவ்வளோ நல்ல மாமியார் வீடு கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு அன்பா இருக்கிற புருஷன் கிடைச்சிருக்கா. எவ்வளோ நல்ல மாமியார் கிடைச்சிருக்காங்க. நீ பெரிய அதிர்ஷ்டசாலிதாமா. சம்மந்தி, சூரஜ்கிட்ட நான் இப்பதான் பேசினேன். அவன் ஃபீல்ட்ல இருக்கான் போல இருக்க. அவன் வீட்டுக்கு வரே கொஞ்சம் டைம் ஆகுமா. வாங்க, அது வரைக்கும் நான் உங்களுக்கு வீட்டை காட்டுறேன். சரிங்க. அம்மா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க. கல்யாணம் ஆன பொண்ணோட வாழ்க்கை அவங்களோட புகுந்த வீடுதாம்மா. ஒருவேளை ஏதாவது தப்பா நடந்தா கூட அதை சகிச்சுக்கிட்டு அதை கடந்து போய் ஆகணும். வாங்க வாங்க. ரஷ்மி, எங்க போனா இவ? ரஷ்மி, ரஷ்மி, தெரியலமா, தப்பிச்சு ஓடிட்டா. என்னாச்சுங்க? நீ எங்க போன? எங்க இருந்த நீ? சூரஜ், நான் வந்து அது என்ன ஒன்னு எடுத்துட்டு இருக்க. சூரஜ், இவளை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கேளு. எனக்கு என்ன இவ்ளோ பக்கம் யாரும் ஒருத்தன் வந்திருக்கான் போல இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து வாஷ்ரூம் போயிருந்தேன். யாரு வந்தா? அண்ணே வணக்கம். அண்ணே எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, நான் நல்லா இருக்கேன். என்ன நீங்க திடீர்னு? சூரஜ் இப்ப வீட்ல இல்லையே. ஓகே அண்ணி, எனக்கு தெரியும். இன்னைக்கு என்னோட வேலை இந்த ஏரியால தான். அதான் நினைச்சேன், உங்க அழகான கைகளால ஒரு டீ குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். நீங்க அன்னைக்கு ஒரு நாள் டீ போட்டு கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரியான டீ என் லைஃப்ல நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்ல அண்ணி. கண்டிப்பா உள்ள வாங்க. ஐயோ, ஏன் அங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஆன்ட்டி எங்க இருக்காங்க? ஆன்ட்டி மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். சரியா?
வெளியே போ. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணணும் நினைச்ச உன்னை பத்தி சூரஜ் கிட்ட சொல்லிடுவேன். அவரு உன் உண்டி இல்லைன்னு பண்ணிடுவாரு. போ வெளியே. எனக்கு அது சொல்லவே வெக்கமா இருக்குடா. என்னாச்சு ராஜ், என்னாச்சுன்னு உண்மையை சொல்ல. சொல்லுடா. வீட்டில் யாரும் இல்லாதப்ப அண்ணியை கையை பிடிச்சி இழுக்க பார்த்தாங்க. இங்கே பாரு சுரேஷ், நீ என்னோட ஃப்ரெண்டு, என்னால் உனக்கு துரோகம் பண்ண முடியாது. இதுவே என் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னே சொல்லியிருக்க முடியாது. இந்த பொண்ணுங்களை எப்பவும் கைக்குள்ளே இருக்கப்பா வச்சிருக்கணும் சூரஜ். எப்போ எந்த நேரத்தில் நம்ம கையை விட்டு போவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு நடந்த விஷயம் எப்பவும் உன் வாழ்க்கையில் அது நடக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.